நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் சுசீந்திரனோட இயக்கத்துல ஈஸ்வரன் திரைப்படத்துல நடிச்சிருந்தாரு சிம்பு. பாரதி ராஜா, நிதி அகர்வால் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருந்த இந்த திரைப்படம் பொங்கல் விருந்தா மாஸ்டர் படத்து கூட போட்டி போட்டு ரிலீஸ் ஆச்சு. உடல் எடையை குறைச்சு பழைய எனர்ஜியோட நடிக்க வந்த சிம்புவை ரசிகர்கள் கொண்டாடி தீத்துட்டாங்க. வெங்கட் பிரபு இயக்கத்துல மாநாடு திரைப்படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு சிம்பு. இப்போ கௌதம் மேனன் கூட்டணியில் வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தில் பிஸியாக நடிச்சிட்ருக்காரு. கடந்த சில நாட்களாகவே சிம்புவுக்கும் தயாரிப்பாளர்கள் சிலருக்கும் இடையில் வெடித்த மோதல் தான் பேசு பொருளாக இருக்கு. தயாரிப்பாளர்கள் சங்கம் விதித்த தடையை மீறி பெப்சி தொழிலாளர்கள் சிம்பு படத்தில் பங்கேற்றிருக்காங்கன்னு சொல்லி பெப்சிக்கும் தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்கும் இடையில் பிரச்சனை வெடிச்சிருக்கு. இப்படி சிம்புவை சுற்றி சுற்றி சோதனைகள் சுழன்று அடிச்சிட்ருக்க நேரத்தில் சிம்பு ரசிகர்களுக்கு ஒரு குட் நியூஸ் கிடச்சிருக்கு. ஈஸ்வரன் படத்தில் தமனோட இசையில் ரிலீஸ் ஆன பாடல்கள் எல்லாமே நல்ல வரவேற்பு பெற்று இருந்துச்சு. குறிப்பாக மாங்கல்யம் அப்படிங்கிற பாடல் ரசிகர்கள் மத்தியில் மிக மிக பெரிய வரவேற்பை பெற்று இருந்துச்சு. இப்போ அந்த பாடல் யூடியூப்பில் 150 மில்லியன் பார்வைகளை கடந்து சாதனை படைச்சிருக்கு. நடிகர் சிம்புவோட பாடல் முதல் முறையாக இந்த சாதனையை படைச்சிருக்கு. இது ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கு. சிம்பு ரசிகர்கள் ஹாப்பி அண்ணாச்சி.